ரெண்டு மடங்கு முடி வளர்ச்சி வேணுமா, அதுக்கு இந்த ஹேர் ஆயில ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஹேர் ஆயில நம்ம 6 வகையான பச்சிலைகளையும் 6 வகையான பொடிகளையும் வச்சு செய்திருக்கோம். இந்த ஹேர் ஆயில சேர்த்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாமே ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இந்த ஹேர் ஆயில நம்ம செய்து அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய ஹேர் வந்து ரெண்டு மடங்கா அடர்த்தியா நீளமா வளர ஆரம்பிக்கும். வாங்க இந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிற இலை பார்த்தீங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி இலைங்க. பாருங்க வெள்ளை கரிசலாங்கண்ணி இலை. பொன்னாங்கண்ணி கீரையிலையும் இதே மாதிரி தான் இலை பூ இருக்கும். இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து பொன்னாங்கண்ணி கீரை, அதாவது வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க அது வந்து பொன்னாங்கண்ணி இல்லை கரிசலாங்கண்ணின்னு. கரிசலாங்கண்ணியோட இலைகள் வந்து ரொம்ப பொடியாக சின்ன சின்னதாக இருக்கும். இதில் நான் இப்போ பொன்னாங்கண்ணியும் இந்த ஆயிலில் சேர்க்க போகிறேன். அப்போ வரும்போது அந்த கீரையை நான் காமிக்கிறேன். இது வந்து கரிசலாங்கண்ணி கீரை, எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல. ஓரளவுக்கு வந்து மார்க்கெட்ல இப்படிதான் கிடைச்சிச்சு. இதை நம்ம வந்து அப்படி தண்டோடையே வந்து கட் பண்ணிக்கலாம். நான் இப்பொழுது 200 ml வந்து ஆயில் காய்ச்ச போறேன். அதுக்கு தேவையான அளவு நான் கரிசலாங்கண்ணி இலை எடுத்துக்கிறேன். பாருங்க நான் அப்படியே தண்டோடையே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு போதும். 200 ml ஹேர் ஆயிலுக்கு கரிசலாங்கண்ணி இந்த அளவுக்கு போதும். அடுத்த இலை பார்த்தீங்க அப்படின்னா கீழா நெல்லி இலைங்க. இந்த கீழா நெல்லி இலை வந்து எங்க வீட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா 200 ml ஹேர் ஆயிலுக்கு தேவையான அளவு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஹேர் ஆயிலுக்கு காய்ச்சும் போது நம்ம இந்த வேர்களை முக்கியமாக சேர்த்துக்கணுங்க. அதனால நான் இந்த வேர் சைடும் நல்லா கட் பண்ணிக்கிறேன். இலைகளை மட்டுமே நம்ம வந்து ஹேர் டைக்கு பயன்படுத்தலாம். பாருங்க கரிசலாங்கண்ணி எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவு வந்து நான் இந்த இலையும் எடுத்திருக்கேன். மீதியை வந்து நான் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா காற்றெல்லாம் போகாமல் பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வந்து இலை வாடாமல் இருக்கும். அடுத்த இலை பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி இலைங்க. இது வெள்ளை பொன்னாங்கண்ணி இலைங்க. பாருங்க நான் சொன்னேன் இல்லையா, இதுலேயும் இதே மாதிரி தான் வெள்ளை பூ இருக்கும். இலை வந்து பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும், தெரியுதா? இதுவும் சேர்த்துக்கலாம். முதல் சேர்த்த பூ வந்து வெள்ளை பூவோட இருந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி இலை. இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை பொன்னாங்கண்ணி இலை. அடுத்த இலை பார்த்தீங்கன்னா மருதாணி இலைங்க. மருதாணி இலையும் அதே அளவு சேர்த்துக்கோங்க. எல்லா இலைகளுமே பார்த்தீங்கன்னா அதே அளவு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், மருதாணி இலையும் சேர்த்தாச்சு. அடுத்த இலை பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை இலைங்க. முருங்கைக்கீரை இலையும் நம்ம அப்படியே காம்போடியா நீங்கள் வந்து பிச்சு சேர்த்துக்கலாம். கடைசியாக சீக்கிர இலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செம்பருத்தி இலை. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எல்லா இலைகளுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் குரோத்தை வந்து 2 மடங்குல இருந்து 3 மடங்கு ஜாஸ்தி பண்ணுங்க. அந்த அளவுக்கு சூப்பரான பச்சலைகளை தான் இப்போ இந்த ஹேர் ஆயிலுக்கு நம்ம சேர்த்துருக்கோம். எல்லாமே சம அளவில் நான் எடுத்திருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுடலாம். தண்ணியெல்லாம் ஊற்றாமல் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம தண்ணி ஊற்றாதனால நம்மளுக்கு வந்து பேஸ்டா கிடைக்கல. இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும். இதுல இருந்தே தண்ணி கொஞ்சம் வருது பாருங்க, ஓரமா இருக்கட்டும். இந்த ஹேர் ஆயில வந்து கண்டிப்பா இரும்பு கடாயில தாங்க செய்யணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்துட்டு அதுல 200 ml வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் கரெக்டா அளந்துதான் 200 ml நான் சேர்த்திருக்கேன். ஃபுல்லாவே நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்திருக்கேங்க. இப்போ நம்ம கடாயை எடுத்து ஸ்டவ் மேல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஹை ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, ஏன்னா ஆயில் வந்து சூடாகணும். டக்குன்னு சூடாகிறதுக்காக நான் வந்து ஃப்ளேம் வந்து நல்லா ஃபுல்ல வச்சிருக்கேன். நல்லா வந்து எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் பாருங்க சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த பச்சை இலைகளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 6 பச்சை வச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து இதுல நம்ம சேர்த்துடலாம். நம்ம கீழா நெல்லியை வந்து வேரோட போட்டு தான் அரைச்சிருக்கோம். இந்த வேர்ல வந்து அவ்வளோ பவர் இருக்குங்க, ஹேர் க்ரோத்துக்கு உண்டான பவர் வந்து நிறையவே இருக்குது. இப்போ பாருங்க இதை போட்டதுக்கு அப்புறமா நம்ம சிம்மில் வச்சிடணும். அடுத்து நம்ம வந்து ஹேர் ஆயில் காய்ச்சிற பதம் வந்து ரொம்ப முக்கியங்க. இப்போ வந்து ஹேர் ஆயிலில் போட்டு இந்த இலைகள் எல்லாமே நல்லா மொறு மொறுன்னு நல்லா வந்து ஆகணும். அது வரைக்குமே ஆயிலை வந்து சிம்மிலேயே வச்சுக்கிட்டு நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கணும். இந்த 6 இலைகளுமே நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா
அதிகரிச்சு கொடுக்கும். இந்த ஹேர் ஆயில்ல சேர்த்திருக்கிற கரிசலாங்கண்ணியும் மருதாணியும் நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருகருன்னு ஆக்கிடுங்க. அந்த அளவுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த கரிசலாங்கண்ணிலையும் மருதாணிலையும் இருக்கு. அதே மாதிரி இதுல சேர்த்திருக்கிற செம்பருத்தி பூ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா ஷைனிங்கா வச்சிருக்கோங்க, நல்லா பளபளன்னு நல்லா ஸ்மூத்தா கொண்டு வந்துடும் நம்மளுடைய ஹேரை. இந்த மாதிரி எல்லா இலைகளுமே நம்மளுடைய ஹேர் குரோத்துக்கும் ஹேரோட கண்டிஷனருக்கும் ஹேரோட ஆரோக்கியத்துக்கும் தேவையான பச்சிலைகளை தான் நம்ம இந்த ஹேர் ஆயில சேர்த்திருக்கோம். இந்த ஹேர் ஆயில நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது நம்மளுடைய ஹேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே கருமையாவே இருக்குங்க. அவ்வளவு சீக்கிரமா வந்து நம்மளுக்கு நரைமுடிய வராது. இளநரை இருக்கிறவங்க இந்த ஹேர் டே ஆயில, இந்த ஹேர் டே ஆயில்னு கூட சொல்லலாம், ஏன்னா நம்ம காய்ச்சி எடுக்கும்போது நல்லா கருகரும் இந்த ஆயில் வரும். இது வந்து இளநரை உள்ளவங்களுக்கு ரொம்பவே வந்து 100% ரிசல்ட் கொடுக்குங்க. பாருங்க நல்லா வந்து இந்த நுரையெல்லாம் அடங்கணும். அதே மாதிரி நம்ம போட்ட இலைகள் எல்லாமே நல்லா வந்து மொறு மொறுன்னு ப்ரௌன் கலரா ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து சிம்லயே வச்சுட்டு இந்த ஹேர் ஆயில காய்ச்சி எடுத்துக்கணும். இந்த ஹேர் ஆயில் வந்து ஒரு கேரள பாட்டி வந்து அவங்களுடைய யூடியூப் சேனல்ல வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே வந்து அவங்களுடைய முடி பாத்தீங்கன்னா 70 வயசு ஆகவங்களுக்கு அப்படியே கருகருன்னு நீளமா அடர்த்தியா இருந்துச்சு. இந்த ஹேர் ஆயில் வந்து நம்மளுடைய ஹேர் குரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப 100% வந்து உதவி செய்யுங்க. இதுல சேர்த்திருக்கிற பொருட்கள் எல்லாமே நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ் தான், அதனால எந்த விதமான சைட் எஃபெக்டும் இந்த ஹேர் ஆயில்ல இருக்காது. இந்த ஹேர் ஆயில ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு மாசத்திலேயே நீங்க வந்து ரிசல்ட் பாப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து அவ்வளவு பெனிஃபிட்ஸா இருக்கும் நம்மளுடைய ஹேருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நுரை வந்து அடங்கிட்டு இருக்கு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா வந்து நுரை அடங்கிருச்சு. இலைகள்லாம் அப்படியே ப்ரௌனிஷா மாறிட்டு இருக்கு பாருங்க. இப்போ சுத்தமாவே வந்து நம்மளுக்கு நுரை அடங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற 6 பொடிகளை சேர்க்க போறோம். இந்த 6 பொடிகளுமே ஈஸியா நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இப்ப நம்ம சேர்த்த பச்சிலைகளும் பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில பொடியாவே கிடைக்கும். உங்களுக்கு பச்சையா கிடைக்கலன்னா அதையும் நீங்க வந்து பொடியாவே சேர்த்துக்கலாம். பாருங்க சுத்தமா நுரை அடங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம பொடிகளை சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பொடி பாத்தீங்கன்னா கடுக்காய், தாண்டிக்காய், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரிஞ்சீரகம், இது மூணையுமே லைட்டா வறுத்துட்டு நான் பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் செம்பருத்தி பூவோட பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் நெல்லி பவுடி சேர்த்துக்கிறேன். இப்ப வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லாவே வந்து ஆயில் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. அடுத்த பொடி பாத்தீங்க அப்படின்னா அதிமதுர பொடிங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அஞ்சாவதா அஸ்வகந்தா பொடி, அதுவும் 1 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த அஸ்வகந்தா பொடி வந்து நம்மளுடைய ஹேர் குரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசியா நம்ம சேர்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா வெந்தய பொடிங்க. வெந்தயத்தை லைட்டா வறுத்துட்டு 1 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதாங்க, 6 பொடியுமே நம்ம சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் பொடிகளை நம்ம சேர்த்தோம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே இரும்பு கடாயில விட்டுடுங்க. மினிமம் 2 ஹவர்ஸ் ஆகுது இரும்பு கடாயில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்க ஹோல் நைட் வச்சாலும் உங்களுடைய விருப்பம். இப்ப பாருங்க நல்லா வந்து 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம போட்ட பொடிகள் எல்லாமே அந்த தேங்காய் எண்ணெயில நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை வந்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டும் போது நல்லா அழுத்தி அழுத்தி வடிகட்டிடுங்க. அப்பதான் வந்து ஃபுல்லா எண்ணெய் வந்து நம்மளுக்கு வந்து கீழே போகும் பாட்டில. மீதி அந்த சக்கை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை வேஸ்ட் பண்ணாம நீங்க 1 நாள் 2 நாள் எடுத்து வச்சு தலை குளிக்கும் போது நல்லா அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அதுல அவ்வளோ சத்துக்கள் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து அதுல நிறைய நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால நீங்க வந்து அந்த சக்கைகளை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதை வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து நம்மளுடைய ஹேர் குரோத்தை வந்து நல்லா 2 மடங்குல இருந்து 3 மடங்கு ஜாஸ்தி ஆக்குங்க. ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகி நம்மளுக்கு சூப்பரான நேச்சுரலான ஹேர் குரோத்தை வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து கொடுக்கும். இந்த ஹேர் ஆயில 2 விதமா அப்ளை பண்ணலாங்க. ரெகுலரா ஆயில் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க ரெகுலராகவே நீங்க ஆயில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிட்டு டெய்லியுமே தலையை பாதிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ரெகுலரா வந்து ஆயில் வைக்க பிடிக்காது அப்படின்றவங்க இந்த ஹேர் ஆயில நம்ம வாரத்துல 2 வாட்டியாவது தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுங்க. டபுள் பாயில் மெத்தட்ல லைட்டா சூடு பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க, ஸ்டோக் கொடுங்க. அப்படியே வந்து நைட்டு பூரா வந்து ஷவர் டேப் போட்டு படுத்துருங்க, நல்லா ஊறட்டும். மார்னிங் எழுந்து நீங்க ஷாம்போ இல்ல சிகக்காயோ போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. வாரத்துல 2 முறை இந்த மாதிரியாவது செய்யுங்க. இதை நீங்க 1 மாசம் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த ஹேர் ஆயில் வந்து நல்லா நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணி நம்மளுடைய ஹேர் குரோத்தை வந்து 2 ல இருந்து 3 மடங்கு ஜாஸ்தி ஆக்குங்க. நீங்களும் இந்த ஹேர் ஆயில வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்க. இந்த ஹேர் ஆயில் வந்து 100% உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஹேர் ஆயில நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.